ஹலோ அஸ்பீரன்ஸ் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நான் முதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க அதுல வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கு என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து சில முக்கியமான டீடெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் முக்கியமான விஷயம் இதுல பேட்டர்ன் அதாவது ப்ரீவியஸர் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இருந்துச்சு பட் இப்போ வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தட் இஸ் நைன்டி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ் அண்ட் டென் கொஸ்டின் ஃப்ரம் சிசாட் அப்படின்னு மாற்றிருக்காங்க ஒரு கொஸ்டனுக்கு டூ மார்க்ஸ் ரொம்ப முக்கியமாக நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன் பை தேர்ட் ஆஃப் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்காக போகும் கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் அதுவும் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் டூ ஹவர்ஸ் ஆஃப் டியூரேஷன் இருக்கு ஸோ நான் வந்து லாஸ்ட் இயரோட கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி சில டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ என்ன அப்படின்னா டாபிக்ஸ் அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு எடுத்ததுல லாஸ்ட் இயர்ல ஜாக்ரஃபில டுவெண்ட்டி நைன் கொஷின்ஸும் பாலிட்டியில டுவெண்ட்டி த்ரீ ஹிஸ்டரி டுவெண்ட்டி த்ரீ சயின்ஸ் அண்ட் டெக் ட்வெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் ஃபோர்டீன் எக்கனாமியில் டென் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் நான் பண்ணிருக்கேன் இது வந்து டென்டேட்டிவ் லாஸ்ட் இயரோடது ஸோ இது இப்படி தான் வரும் அடுத்த வருஷம் அப்படிங்கிறது எந்த ரூலும் கிடையாது பட் நமக்கு எந்த சப்ஜெக்ட்ல எலிமினேட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்க வந்து பாலிட்டி ஹிஸ்டரி ஜியாகிரபி சயின்ஸ் அண்ட் டெக் எதையுமே எலிமினேட் பண்ணிடாதீங்க இதுல வந்து நைன்டி கொஷின் ஜிஎஸும் டென் வந்து சி சேட் போன தடவை வந்து ஆப்டிடியூடில் இருந்துச்சு இந்த தடவை சி சேட்ல டென் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டிபிகேஷன்லயே சொல்லியிருக்காங்க இந்த ஃபைவ் டேஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் டே பிளான் ரொம்ப முக்கியமாக இந்த ஃபைவ் டேஸ் பேனிக் ஆகாமல் ரிவைஸ் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க என்ன படிச்சீங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க நம்ம நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிற விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து எக்ஸாமில் ஸ்கோர் வெரி வெல் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஆர்டிகல்ஸ் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ரிவிஷன் இந்த ஃபைவ் டேஸ் பிளான் அப்படிங்கிறது ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நீங்கள் இது இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து டூ ஹவர்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறனால நீங்க ஒரு மாடலுக்கு யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு டூ ஹவர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்னொன்று வந்து என்னன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து ரிப்பீட் ஆகும் இது வந்து நான் முதல்வன் ஸ்கீமில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷனாகவும் இருக்கலாம் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷனாகவும் இருக்கலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸோட கொஷின்ஸ் வந்து எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில கொஷனாக ப்ரீவியஸ் இயர் கொஷன் வந்து அப்படி எடுத்திருந்தாங்கன்னா அங்கே நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாம யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சி பொறுத்த வரைக்கும் டென் கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டென் கொஷின்ஸ் சி மட்டும் இல்ல எந்த ஒரு கொஸ்டின்னா இருந்தாலும் நீங்க அந்த கொஸ்டின்லயே ஒரே இடத்துல உட்காந்துராங்க யூ ஜஸ்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்ப அந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் தெரியல நான் அதில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வச்சுக்காம மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ரவுண்ட்ஸா போய்க்கோங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நல்லா தெரிஞ்ச கொஷின் போங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் இல்லையா ரெண்டு ஆப்ஷன் அலிமினேட் பண்ணிட்டேன் ரெண்டு ஆப்ஷனுக்கு நடுவில் நான் வந்து ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வச்சுக்கோங்க எப்பவுமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எக்ஸப்ட் யூபிஎஸ்சியில் இதுல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க ஏன்னா பிக் பண்ணிட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ல போயிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே யூ இல் பி இன்சைட் த லிஸ்ட் ஃபைன் ஸோ தேங்க்யூ சோ மச் ஆல் த பெஸ்ட் ஃபைவ் டேஸ்ல ரிவைஸ் பண்ணிட்டு நல்ல ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு பிளான் பண்ணிக்கோங்க யுல் டூ கிரேட் தேங்க்யூ